என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா. தம்பி, இப்படி வச்சு இப்படி போ. இப்படி ஒரு வழி இருக்கா? ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. உன் பேர் என்ன? பப்பாலுங்க. பப்பா என்ன விட புத்திசாலி, பிறக்கும் போதே உனக்கு கரெக்டா பேர் வச்சிருக்கான். போ. யோ வாஜர, ஒரு எம்எல்ஏ வீட்டு பையன் தெரிஞ்சு அவனை பயிலாக்கிருக்க, உன்னை தண்ணிலாத காட்டுக்கு மாத்திரம் பாரு. ஜீசஸ், எம்எல்ஏ பிள்ளைங்கிறதுனால இதோட போச்சு. மந்திரி பிள்ளையா இருந்தா பாலைவனம் தான். சூசை நடடா. இந்த சுத்து வட்டாரத்திலேயே மே தண்ணி உள்ள கிணறு நம்ம கிணறு தான். தண்ணி கரும்புச்சாறு மாதிரி இனிக்கும். ஏங்க, வீடு கிடி ஏதாவது வச்சிருக்கீங்க? அந்த பழக்கம் எல்லாம் நமக்கு இல்லைங்க. சிக்கனமா நாலு தான் போல. அட, விவரமா இருப்பாரு போல. ஏங்க, வாத்தியாரா நீங்க? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? மொசம் பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிச்சிருவல்ல. நாய்க்கு சரி, நான் வாத்தியார் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு பெட்டி கிழிஞ்சு போன ஒரு கொடை, கக்கத்துல ஒரு பேப்பர், எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல ஒரு கண்ணாடி. இவ்வளவு அடையாளம் போதாதுங்களா உங்களை வாத்தியாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? வாத்தியாருன்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஐயோ, அப்படி இல்லைங்க. ஏன் சொன்னேன்னா, பக்கவாட்டு வருமானம் இல்லாத தொழில் அதுதானுங்களே. ரொம்ப தெளிவான ஆளுங்க நீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்னது இல்லீங்க? நான் ஒண்ணும் படிக்கலீங்க. படிச்சு என்னங்க பிரயோஜனம்? என்ன அப்படி சொல்றீங்க? உத்தியோகத்துக்கு போலாமல்ல? உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிக்கலாமல்ல? சம்பாதிச்சு என்னங்க பண்றது? வீடு வாசல் வாங்கலாமல்ல? வீடு வாசல் வாங்கி தோட்ட துறவெல்லாம் வாங்க வேண்டியதானே? எல்லாம் வாங்கி என்னங்க பண்றது? சந்தோஷமா இருக்கலாமல்ல? இப்ப என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? இப்பவே சந்தோஷமா தாங்க இருக்கிறேன். ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு. ஏதோ நான் படிச்சதுலதான் பிரயோஜனம் இல்ல. சரியா சொன்னீங்க. இந்த ஊர் பள்ளிக்கூடமாவது எப்படி இருக்கு? பரவாயில்ல, சொல்லுங்க. அத சொல்ல முடியாதுங்க, நீங்களே போய் பாத்துக்குங்க. ஏதுலா முட்டை இட்டாலா? அந்த விடக்கோழி இப்பதே முட்டை போட ஆரம்பிச்சிச்சு. முத முட்டை உனக்குதான். அதுகளுக்கு கொடு. ஆமா, ஒத்த முட்டையே 9 பேருக்கு வைப்பாக. காடு கழனின்னு மாடா உழைச்சிட்டு வர்ற ஆம்பளை நீ. 3 உசுர காப்பாத்தணும். நீ சாப்பிடு. இந்த எனக்கு எதுக்குடி மஞ்சக்காரு? அதுலதான் சத்தே இருக்கு. அப்ப நீயே முழுங்கு. உனக்கு இல்லடி அறிவு கட்டவளை. என் புள்ள இருக்கானே வயித்துல, அவனுக்கு கோடாயிதான் அடிச்சு குறி சொல்லிட்டானே. 5வது புள்ள ஆம்பளை புள்ளன்னு. பெரிய கழுதை, பெரிய கண்ணின்னு பேரு. பொட்ட கழுதை இது. பிறந்த வேலையிலதான் பெரிய வெள்ளம் வந்து ரட்ட காலமாட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க.
வீட்டுக்கு வாச்ச மூத்த மூதாவிங்க இது தொட்டல இருக்குதே அது அது கருத்தம்மா பொட்டக்கழுத அது பெரிய கதை இதுவும் லேசுப்பட்டது இல்லைங்க இது பிறந்தப்பதான் பஞ்சம் வந்து இருந்த ஒத்த பசுமாடு மொட்டை கணத்துல விழுந்து செத்து போச்சுங்க ஏழரை நாட்டு சனிய ஏ மனுஷா தண்ணி ரெண்டு பாச்சு இங்க என்ன வத்தி பாச்சு செத்த நேரம் உக்காரு நம்ம சம்சாரங்க இவளை கட்டிக்கிறதுக்கு முன்னால முழு வேட்டி தாங்க கட்டியிருந்தேன் காட்டிக்கிட்ட முன்னாலே எல்லாம் சுருங்கி குவாமணம் ஆயிடுச்சு இப்ப அஞ்சாவது வயிற்றுல அஞ்சாவதா ரெண்டு இங்க இருக்கு இன்னும் ரெண்டு அதுங்க ரெண்டும் பொட்டையாவே பிறந்துதா கள்ளி பால் ஊத்தி கொண்டு விட்டோம் அள்ளிப்பால் ஊத்தணும் சேர்த்து போச்சு என்னங்க இது இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க சாதாரணமா சொல்லாம அழுதுகிட்டா சொல்லுவாங்க இருக்கிற ரெண்டு பொட்டை பிள்ளைங்கள கஞ்சி ஊத்தி கரை சேர்த்தாலே போதுங்க அதுக்கு மேல நமக்கு சக்தி இல்லைங்க சக்தி இல்லைங்கிறீங்க அப்புறம் வயித்துல இருக்கு அஞ்சாவது புள்ள அது கோடாங்கி கூறி சொல்லிட்டான் அஞ்சாவது ஆம்பளை புள்ளன்னு அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன் என்னதான் காரணம் சொன்னாலும் இது கொலைபாதகம் இல்லையா இயேசுநாதர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா அத விடுங்க காந்தி என்ன சொன்னாரு காந்தி இத பத்தி காந்தி என்ன சொன்னாரு கஷ்டப்படுற கண்ணுக்குட்டிய கொன்னுபிட சொன்னாரு அவர் கொலைகாரரா என்னங்க நீங்க படிச்சவங்க அங்க டவுன்ல டாக்டர் கேட்டு பொறக்க போறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு படம் போட்டு பார்த்து ரகசியமா கழிச்சு விடுவீங்க அது கொலை இல்லைங்களா படிச்சவங்க பட்டினத்தாளுங்க நீங்க செஞ்சா சரி படிக்காட்டானுங்க படிக்காதவங்க நாங்க செஞ்சா தப்புங்களா அட இங்கேயே ஒரு அநியாயத்தை பாருங்களேன் உழைச்சு கழிச்சவன் வெயில உக்காந்துகிட்டு இருக்கேன் நீங்க கதை கேக்குற ஆளு கோடை புடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கீங்க வச்சுட்டேன் அது கோயில் மாட்டுக்கு என்னங்க தெரியும் உழவு மாட்டு கஷ்டம் நேத்து என்ன நாயின்னு இன்னைக்கு என்ன மாடுங்கிற எப்பதான் மனுஷன் ஒத்துக்கு போறியோ மூலி மொக்காதாளுக்கு இடுப்பு வலியா உன்னை அவசரமா கூப்பிட்டு வர சொன்னாங்க ஆத்தி வாத்தியாரையா காலையில வந்து இதெல்லாம் கழுவி வச்சுக்கிறேன் கொஞ்சம் மொக்காத்தா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் நீங்க வெளியே வெளியே போறதா இருந்தா சாவியை என் வீட்டுல கொடுத்துட்டு போங்க இந்தாடி வெள்ளையம்மா விளக்கணும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வா மாடு உழம்பிட்டு இருக்கு ஈ தெளிஞ்சுக்கிட்டு இருக்கு ஈன போறதுக்கு முன்னால மொக்கை கூட்டுக்குவா அப்பா மொக்கை மாடு ஈ தெளிஞ்சுட்டு இருக்கு எங்க அப்பா உன்னை கூட்டிய சொல்லுவா ஏண்டா சொல்லிட்டியா இந்த வந்துடும்னது வாப்பா மொக்கை கண்ணு தலவு மாதிரி கிடக்கும் போல் இருக்கப்பா மாடு உழப்புறது மட்டும் எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு ஏன் மொக்க மாமா அந்த கையை தட்டு போடு காசு இந்தாப்பா கயிறு கண்ணு போனாலும் பரவாயில்லப்பா பசுவை காப்பாத்தி புடுங்கடா சாமி எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இதுதான் என்ன சாமியோ எல்லாம் மொழி ஆம்பளை புள்ள தானே கோடாங்கி சாமி குடிச்சு புட்டு குறி சொல்லியிருப்பான் போல இருக்கு பாவி மக இப்பவும் பொட்டையத்தான் பெத்து போட்டிருக்க எங்க விக்கிறது இப்ப என்ன செய்யறது இந்த மூலி கண்ணு வித்த காசு 50 ரூபா இத வச்சு சின்ன உசுறு கதைய முடிச்சிரு கடைசியா ஒரு தடவை இந்த பச்சை முகத்தை பாத்துறேன் ஆமா இதுங்க மூஞ்சிய பார்த்து இறக்கப்பட்டுதான் ரெண்டு பொட்டை பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்கேன் இது போதாது போய் ஆக வேண்டியத பாப்பியா நான் என்ன பண்ணுவேன் மொக்காத்தா
மொட்டையா பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு தினந்தனும் கொஞ்சம் கொஞ்சமா அழுது சாகிறத விட இந்த கள்ளிப்பால குடிச்சிட்டு கிழவியோட அரளி தோட்டத்துல கண்ணை மூடி நிம்மதி அணி தூங்குடி கண்ணு. ஐயா ஐயாட்டே ஆறு வாத்தியாரையாவா, ஊர் பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு போடுற உன் கையால பச்சை பிள்ளைக்கு கள்ளிப்பால தரலாமா? பிள்ளைய பெத்த மொக்கியனே இதை கொண்டுருன்னு சொன்ன பிறகு கொடுமைக்கு வாக்கப்பட்ட நான் வந்து பாவம் புண்ணியனு இறக்கப்பட்டு என்னையா செய்ய முடியும்? பெத்தவங்களே சொன்னாலும் நீ இந்த காரியத்தை செய்யலாமா? நான் வேணும்னா இந்த பாவத்தை செய்யறேன். எல்லாம் என் தலை விதி. இந்த ஊர்ல எத்தனையோ பிள்ளைங்களுக்கு கள்ளிப்பால் ஊத்தி தாலாட்டு பாடி கண்ணீர் கருமாயத்துல குளிப்பாட்டி என் வீட்டு அரளி தோட்டத்துல தொட்டி கட்டி தூங்க வச்சிருக்கிறேன். இதுதான்யா என் தோட்டில தோட்டம். இங்கதான் என் பிள்ளைங்க தூங்குது. இதுக்கு மேல இறக்கப்பட்டுதான் இந்த பாவத்தை பண்றேன். என்ன கட்டிக்கிட்டவன் பாதியில விட்டுட்டு போயிட்டான். கட்டிக்கிட்டவ பேச்ச கேட்டு என் மகனும் ஒதுக்கிட்டு போயிட்டான். நான் பொட்டையா பறந்தப்போ என்ன ஒருத்தர் இப்படி கொண்டிருந்தான்? எனக்கு ஏயா இந்த ஈன பொழப்பு? கடவுள் இல்லாதவங்களுக்கு அதிகமா புள்ளைய கொடுத்து சோதிக்கிறான், இருக்கிறவங்களுக்கு புள்ளையே இல்லாம சோதிக்கிறான். எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யார் இருக்க? நீங்க சுமையா நினைக்கிற அந்த சிசுவை எனக்கு பிச்சையா கொடுத்தா கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த மகளா நினைச்சு நான் வளர்த்துக்குவேன். மாமரத்து நிழலிருக்க
தத்த வாழ்க்கை இது போக ரொம்ப காலம் காட்டுக்கள்ளிக்குள்ள உள்ளாடும் பால போல உள்ளூர கண்ணீர் பொங்கும் சொல்லாம உள்ளம் பொங்கும் பட்ட மரத்து மேல எட்டி பார்க்கும் ஓணம் போல வாழ வந்த பூமி மேல காடு பொட்டக்காடு செங்காத்து வீசும் காடு வீடு கீத்து வீடு எலியோடு எங்க வாடு காடு பொட்டக்காடு செங்காத்து வீசும் காடு வீடு கீத்து வீடு எலியோடு எங்க வாடு பாதி வழியில என் மாவ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இந்த பஸ்லயே ஏறி வரேன். இது போய் செல்லாதாமே. ஏயா கண்டிட்டு படிக்காத பயிலுன்னு ஏமாத்த பாக்குறியா நீ? வெள்ளங்காத போயிடலாம். அதனாலதான் உங்களுக்கு ரோடே போட மாட்டேன் கவர்மெண்ட்ல இருந்து. ஏன் நாங்க வேணா டிக்கெட் எடுத்துறோம், நீ வேணா போட்டுக்குறா. எங்க கண்ணாடி தம்பி, பார்த்தா விவரமா இருக்கிறீங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது செல்லுமா செல்லாதா? பெரியவரே, அது செல்லாது. Yesterday's ticket is not valid today. இந்த மாதிரி விவரமா சொன்னா தானே படிக்காத என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரியும். நான் தமிழ்ல சொன்னா புரியாது, அந்த ஆள் ஹிந்தியில சொன்னா புரியுதா உனக்கு? ஏ கேன கேன தெலுங்குடா, அது தெலுங்கு. அதனால தானே இந்த ஊர்ல மலையே பெய்ய மாட்டேங்குது. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத. ரோடு மொழி இனம் மலைன்னு தலையிட்டு பிச்சை எடுத்துறாத. உன் வேலை டிக்கெட் கொடுக்கறவன அதை மூல பாடுறான். என்ன மிஸ்டர், என்ன இது? பொட்டிய பாதையில வச்சோம்னா டிராபிக் இறஞ்சாலும் தெரியாதா? 450 கொடுத்த டிக்கெட் வாங்க, எப்படி சார் போவாங்க? தலைமலையா போவா? மிஸ்டர் ரொம்ப பசப்படாது. அப்படியே பொட்டி பத்திரமா தூக்கி உங்க தலைமலை வச்சுட்டு போனா. சரியான காட்டாங்களா இருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அப்படித்தான் அறவே காட்டு பயலுக. நீங்க வாங்க, கலைக்கிட்டீங்க. நீங்க பின்ன எதுக்குடா நம்ம பயப்படணும்? தம்பி யாருன்னு சொல்லவே இல்லைங்களா? என் பேர் ஸ்டீஃபன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன், மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க போயிட்டே இருங்க, நான் சற்று ஒதுங்கிட்டு வந்துடுறேன். ஐயா, ஐயா டாக்டர், ஐயா என்ன கால பிடிக்கிறீங்க? விடுங்கடா, யாரா நீங்க?
உங்களை பார்க்கத்தையா நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம். நீங்க தான் டாக்டர் தெரியாம ஏதேதோ அச்சிக்க அச்சிக்கமா பேசிவிட்டவியா. உங்க பால்வடியில முகத்தை பார்க்கும் போதே நான் நினைச்சையா நீங்க தான் மாட்டாசுபுரி டாக்டர். நீங்க ஐயா டாக்டர் நான் தாயா கம்போட்டு இந்த சாணி பொறுக்கிற சண்டை நாய் பேச்ச கேட்டு மோசம் போயிட்டியா மோசம் போயிட்டியா என்ன படுத்திருக்கையா என்ன படுத்திருக்கையா. என்ன நீ தான் அந்த பத்த நம்பரா? ஆமா என்ன அஞ்சு தரேன் அஞ்சு ஏன் வழக்கமா அஞ்சு ரூபாய் தானே வாங்குவேன். அப்படி கேளுமா இப்பதான் நீ கேள்விக்கு பிறந்தவ. அம்மா ஏற்கனவே இருந்த டாக்டர் ரொம்ப நல்லவர் கொஞ்சம் படித்தவர் கொஞ்சமா கொள்ளையடிச்சாரு. இப்ப வந்திருக்க டாக்டர் நிறைய படித்தவர் கொஞ்சம் வச்சுக்காரு நிறைய கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறார். இன்னும் கொள்ளையடிக்கணுமா? அடியாத்தே அது யாரு சின்ன வயசு ரொம்ப படித்தவரா? வெளியே வர சொல்லு பாப்ப. அவர் வந்தா 25 ரூபாய் கேப்பாரு. ஏக்கா பழனி அக்கா காளிமுத்தண்ண இங்க பாரு கொஞ்சம் வயசுக்காரரா ரொம்ப படிச்சவரா ஊர மொட்டை தட்ட வந்திருக்காரு எங்க கொஞ்சம் வெளியே வர சொல்லு பாத்து புடுவோம். யாரு? ஒண்ணு இல்ல ரொம்ப கைராசா ரெண்டு மூணு நாள் கண்ணு போட்டுருமா கைய கழுவுங்க கவனமா பாத்துக்க. அதெல்லாம் நாங்க நல்லாதான் பாத்துக்கிறோம். எங்க மாட்டு டாக்டர் கைய விட்டு பாத்தீங்களே பொறக்க போறது ஆனா பொண்ணா? கைய விட்டு பார்த்து அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஆனா பெண்ணாங்கிறது ஈண்ட பிறகு தான் தெரியும். ஈண்ட பிறகு ஆங்கிள் கூட தான் தெரியும். குருட்டு பையன் கூட தடவி பார்த்து சொல்லுவான். இதுக்கு அதுக்கு 10 ரூபாய் வரி வாங்குறீங்க. 10 ரூபாயா? யார்கிட்ட கொடுத்த? இருமா 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 மாட்டுக்கு தீவனம் வாங்குற கணக்கெல்லாம் இங்க வந்து யார் உன்னை சொல்ல சொன்னா? மாட்டுக்கு தீவனமா? சூப்பர். எதுக்கு பணம் வாங்குன? ஐயா உங்களுக்கு முன்னால இருந்தவங்க 5 ரூபாய் வாங்குறாங்க. நான் சமத்தா 10 வாங்குனேன். உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க 15 வாங்கி. நித்யா இந்த லஞ்சம் வாங்குற வேலை எல்லாம் வெச்சுக்காத. முதல்ல அந்த 10 ரூபாய் திருப்பி கொடு. ஆகணும் சார். போம்போது கவனமா கட்டு வாங்கி இப்ப குடியானே. இந்தாத்தா இது பாருங்க. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். அதாவது உங்க ஹாஸ்பிடல். எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தரும். இங்க எல்லாம் வரிங்கிற பேர்ல நீங்க யாருக்கும் லஞ்சம் கொடுக்காது. உங்களுக்கு சேவை செய்ய தான் நாங்க இருக்கோம். புரியுதா? அண்ணே பேச்சு ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டருக்கு மாட்டு வைத்தியமும் தெரியல காசு வாங்கி பொழைக்கிற வழியும் தெரியல. சுத்த கேன டாக்டர். கருத்துமா கருத்துமா நிறுத்துமா. ஆனா நீ ரொம்ப கருத்துமா. தண்ணி அடிச்சு பல குடும்பம் அழிஞ்சு நான் பாத்திருக்கிறேன். ஆனா தண்ணி அடிச்சு நல்லா இருக்க ஒரே ஒரு பொம்பளை நீதாம்மா. எனக்கு 1/2 லிட்டர் போதும். ஏன்ன 1 லிட்டர் கேட்டியே? மிச்ச 1/2 லிட்டர் நான் இயல பிச்சிக்கிறேன் தா. அண்ணே டாக்டர் கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க. இத போய் நான் சொல்லுவனா உனக்கு அரை பங்குனா எனக்கு அரை பங்கு. நீ சொன்னே அந்த கேனப்பைய டாக்டர் அவனை வச்சு ஒரு 6 கரவ மடாஜ் நான் வாங்க வேண்டாம். அந்த ஆண்டை வந்து அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம பாத்துக்கணும். தள்ளி நிறுத்தா. சார் தும்மல் ஏயா நான் சுடு தண்ணிய கேட்டேன் பால் தானே கேட்டேன். சார் இந்த கிண்டல் தான் ஆகாதுங்கிறது. எதை கொடுத்தாலும் பார்க்காம சாத்திடுறதா? கலரை பாருங்க சார் பால் தான். இனிமே நீ என்ன கொடுத்தாலும் சொல்லிட்டு கொடு. அதை நினைச்சிட்டே குடிச்சிடுறேன். அந்த பால்கார் பொண்ணை மாத்திரு. யூ சேஞ்ச் தட் மில்க் லேடி. சார் ஐ அம் வெரி சாரி. யூ சீ சார் நோ அப்செஷன் டோன் கண்ட்ரோல். அந்த தொடர்பு நிப்பாட்டா பலருடைய வாழ்க்கை பயங்கரமா பாருங்க. சார் நோ மில்க்ஸ் யூ பொட்டல் பட்டி முக்கியன் ஃபேமிலி யூ ஃபேமிலி மை ஃபேமிலி ஆல் ஃபேமிலி ஆல் வாட்டர் ஃபேமிலி முதல் கொண்ட
ஆமா சார் சார் இந்த ஊர்ல ரெண்டே ரெண்டு பசுமாடு வச்சிட்டு இந்த ஊருக்கே தண்ணி ஊத்திட்டு இருக்க அந்த கரதம்மா அவ பொலபொல மலைல போலாம் முடி பண்றீங்களா நீங்க சார் அது சார் இந்த ஊர்ல அவமே தண்ணியில பால் கலக்குறான் சார் இந்த பொண்ணு அப்படி என்ன சார் தப்பு பண்ணிருச்சு பால்ல தண்ணி கலக்குறது ஒண்ணும் தப்பு இல்ல சார் புறம்போக்கு இடத்துல வீடு கட்டலாம்னா பால் கடையில பால் என்ன விளக்கிக்கிங்கறத இந்த நாட்டுல எல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கல சார் தட் இஸ் எ மோட் இஸ் எ டிஸ்கிரிமினேஷன் ஆப்டிகல் வர்க்க நோ நோ ஐயோ ஜி ஜாதா ஜி ஐயோ கேனட் சொல்லுமா சொல்லி முடிச்சிரு லஞ்சம் வாங்க தெரியாத கேன டாக்டர் சார் இந்தாங்க தர்ச்சி பரவாயில்லையே துடைக்கிறதுக்கு அரை மூணு துணியாவது கொடுத்தியே இந்தா பத்திரமா வச்சுக்க பரவாயில்லையே தொடைக்கத்துக்கு அரை மூணு துணியாவது கொடுத்தியே இந்த பத்திரமா வச்சுக்க என் பாசத்தின் வெளிச்சம் இந்த விழிகளில் தெரிகிறதா கேட்டு வந்திருக்காளோ வர தைக்கு சின்னதுங்களுக்கு காது குத்து வைக்கணுங்கிற என் மாமியா நானும் அதே இதையும் சொல்லி ஒரு வருஷத்தை ஓட்டிவிட்டேன் எங்க மாமியா அதையே சொல்லி சொல்லி புடுங்கி தண்ணிய குடிக்கிறா அந்த பாவி மனுஷனும் ஆடிக்கு அரப்பவன் மோதிரம் செஞ்சு போடுறேன் நீ சொல்லி அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றான் இதுக்கு மேலயும் நான் அங்க உசுரோட இருக்க முடியாது ஒரு மூணாஞ்சாதி பயலுக்கு வாக்கப்பட்டு போயிருந்தா கூட என் பொழப்பு நல்லா போயிருக்கும் சொந்த அத்த மகனுக்கு வாக்கப்பட்டேன்தான் பேரு இப்படி கூழுக்கும் கஞ்சிக்கும் புடுங்கப்படுறேன் நீங்க நல்ல சுடு சோர்த்துன்னு பகுமானமா இரு என் ஆத்தா உசுரோட இருந்ததுதான் எனக்கு ஒரு வழி செஞ்சிருப்பான் அவளும் போய் சேர்ந்துட்டான் இனி எனக்கு கண்ணீர் விட எந்த நாதி இருக்கு நீ ஒருத்தி கூறு கேட்டவன் ஆத்தா இல்லாட்டி என்ன நான் ஒருத்தி இல்ல அப்ப சோர்த்திங்க இப்பதான் இதை பேசணுமாக்க உனக்கு ஒரு சொல்ல பையன் புருஷனா கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு கோண வாய் சிரிக்கி கிடைச்சிருக்காடா அருகவமான அண்ணன் விட்டு அரமனை சொத்துக்கு ஆசைப்பட்டு இவளை கட்டி அருவாமனை கூட இல்லாம வாக்கப்பட்டு வந்த இவளை இழுத்து வச்சு அறுத்தாதாண்டாம் அவனை ஏமான சாரும் போயிட்டே இருக்க
வர மொக்க நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. உன் பொண்டாட்டி கருமாதிக்கும் உன் மூத்த மக கல்யாணத்துக்கும் கரிசா காட்டு மேல நீ வாங்கின கடனையே இன்னும் திருப்பி கொடுக்கல. இந்த யோகத்துல நீ இன்னும் கடன் கேட்கற. நான் எதை நம்பி கடன் கொடுக்கறது? என் கரிசா காட்டை வித்தாவது உங்க கடனை நான் அடிச்சு போடுறேங்க. இந்த மொக்கைய வாங்கின கடனுக்கும் கொடுத்த வாக்குக்கும் என்னைக்கும் மோசம் பண்ண மாட்டேங்க. எங்கடி போயிருக்கா உங்க அப்ப? உப்பு சப்பு இல்லாத பைய வீட்டுல அண்ணன் இறக்கப்பட்டு பொண்ணு கட்டி இப்ப சந்தி சிரிக்குது. ஓட்டத்தோடு மூக்குத்தியோட என் மவன் தலையில கட்டிப்புட்டு காண்டுகாம போன வெறும் பைய. ஏன் அத்தை வந்தது வராதுமா எங்க அப்பன் எப்படி கரிச்சு கொட்டுற? சந்திக்கு போயிருக்கு இப்ப வரும். முதலாளி கரெக்டா கூட முட்டை போடாத அந்த கரிசக்காட்ட நம்பி கடன் கொடுக்குறீங்களே அவன் எப்படி திருப்பி அடைப்பான்? அந்த கரிசக்காட்ட நம்பியாடா கடன் கொடுக்கறேன். அந்த கருத்தம்மால ஆட்டுக்கு அகத்திக்கீரை வைக்கிறதும் மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கிறதும் எதுக்குடா? பொங்கலுக்கு தானே தெரியும். வா காளியம்மா எப்ப வந்தவ? இதுல தோடு மூக்குத்தி சங்கிலி எல்லாம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு பாவாடை சட்டை இதுல இருக்குது. காது குத்தி விடு ரெண்டுத்துக்கும். உனக்கும் சேலை ஒண்ணு எடுத்தேன் வச்சுக்க. இந்தாங்க மாப்பிள்ள வேட்டி சட்டை. சந்திக்கு போயிருந்தேன். எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம்? உள்ளதையே வச்சு கிழிக்க முடியல. பத்தோட பதினொன்னா இதையும் வச்சு கிழிங்க. இந்தாமா தங்கச்சி உனக்கு ஒரு சேலை. எனக்கு எதுக்குன்னு இப்ப சேலை துணி எல்லாம்? 150 ரூபா செட்டியார் கடையில வாங்கினது. மஞ்ச காயத்துல எழுதியிருக்கான் பாத்துக்க. வாங்க மாமா உட்காருங்க. அட குழந்தைங்களுக்கு வயசாகுது காது முத்தி போனா காது குத்துறது கஷ்டம்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். அதுக்கு மூக்க சிந்திட்டு அங்க இருந்து ஒப்பாரி வச்சுட்டு வந்துட்டா என் மருமவ. அந்த கழுதிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நாம என்ன 1000 வருஷம் இருந்து அள்ளி கட்டிட்டு போறது குறைஞ்சு போச்சு. போ இந்தாங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை. மாப்பிள போன வட்டம் நீங்க எடுத்து கொடுத்த ராசி இந்த வேட்டி சட்டை அப்படியே இருக்கு பாருங்க. எங்கேயாவது கூட்டம் கும்பல்னு போடணும்னா தான் இதை கட்டிக்க விடுவா. மத்த நேரம் எல்லாம் கோவணம் தானா? கட்டு முடிச்சுட்டீங்களா? ஏண்டா தவசி எங்கடா ஒரு மாசம் ஆலையா காணும்? நம்ம ஊருக்கு நடுவுல இருந்த நம்ம கட்சி கூடிய மறிக்குண்டுக்காரங்க வெட்டி விட்டாங்கல்ல. அப்புறம் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஒரே போடு கைய வெட்டி விட்டல. நீ தான்டா கட்சிக்காரன். நீங்க தான் மெச்சுக்கணும். அந்த புதுசா வந்திருக்கிற சப்போர்ட் ஸ்பெட்டர் என்னை தினம் தேடி திரானாம்ல. நீங்க பார்த்தவன கூப்பிட்டு ஒரு போடு போட்டு விடுங்க. சாயந்தரம் இங்க தானே வருவான் சொல்லி விடுறோம் போ. ஆமா உன் கொழுந்தியா கருத்தம்மா இப்ப எப்படிதான் இருக்கா? கருப்பா இருந்தாலும் ஒரு பாலிஷா இருக்கா இல்ல? அவ பெரிய மனுஷியால இருந்து ஒரு மாதிரியா தங்க இருக்கா? ஏண்டா தவசி என்ன யோசனை வச்சிருக்க கருத்தம்மால? அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா இல்ல நீ செட்டப் பண்ணி வச்சுக்க போறியா? வெக்கத்தை பாரு நாய். கட்டிவாள உடம்புல தெம்பு இருக்குங்க. ஆனா வச்சு பொழைக்க வசதி வேணாங்களா? ஏண்டா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாம வச்சு குடும்பம் நடத்த மாட்டோமா? நடத்துடா நான் எதுக்கு இருக்கேன்? ஊருக்கு போறவ ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? இந்தா இந்த காசை வழி செலவுக்கு வச்சுக்க. எனக்கு எதுக்குடி காசு பணம்? நீ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உனக்கு ஒரு நகை நட்டு செய்ய சேர்த்து வச்சிருப்ப. ஆமா என்ன கவனிக்க யார் இருக்காங்கன்னு உன் பாட்டுக்கு ஒத்த வார்த்தை சொல்லிவிட்ட. என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஆத்தா இல்லாட்டி என்ன நான் ஒருத்தி இல்ல? உனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கவும் அதுக்கு ஒரு வெள்ளி கொலுசு அண்ணா கிட்ட செஞ்சு போடுற. ஆத்தா செஞ்சுதான் நினைச்சுக்க. ஆத்தி கர்த்தம்மா என்ன பெத்தவள? எங்க ஆத்தா சாகலடி உசுரோட தான் இருக்கா. கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஊர்ல என்ன அதிசயமா தண்ணியில பால் கலக்குறீங்க?
அப்படி சொல்ல அரக்கவனா நம்ம ஊர்ல தண்ணிக்கு எம்புட்டு கஷ்டம்னு பாலாவது சும்மா கொடுப்பாங்க தண்ணியை யாராச்சும் சும்மா கொடுப்பாங்க போற போக்க பார்த்தா குளிக்கிறது கூட காசு கேப்ப போல இருக்கே ஆமா பின்ன சும்மாவா குளிக்க விடுவாங்க இந்த சுத்தப்பட்டு கிராமத்துல எங்கேயும் தண்ணி இல்ல ஏன் கிணத்துல மட்டும் தான் தண்ணி இருக்கு அதுவும் ஊத்து தண்ணி குளிச்சா சீக்கும் வராது உங்க ஆயுசும் கூடும் ஆமா சார் இது மூலிகை தண்ணி சார் குடிச்சா எலிச்சோ குளிச்சா மணக்கம் துவச்சா பளபளக்கும் சார் இந்த தண்ணில தோசிதா சார் இந்த கோமணம் நாலு மாசம் ஆகுது சார் இந்த பளபளனே இருக்கு பார் சார் இங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வேணா ஒரு சால் தண்ணிக்கு 1 ரூபாய் கருத்தம்மா உனக்கு வேண்டிய காசு எடுத்துக்க குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா போதும் இறைச்சி ஊத்து அண்ணே நான் இறைக்கிற சால் கணக்கை நீ பாரு ஒரு சாலுக்கு ஒரு கல்லு கணக்கு வணக்கம் வணக்கம் சரியா தெரியாதுமா ஒரு குத்து மதிப்பா எடுத்து வைக்கிறா குமிச்சு விடு குமிச்சு ஹாய் ஹாய் நல்லா குளிங்க பா 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 டாக்டர் ஐயா காதோரத்துல சோப் இருக்குது நல்லா தேய்ச்சு குளிங்க அரக்கவனோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் குளிச்சேனா ஊருக்கு போய் எங்க அப்பா சொத்து வித்துட்டு தான் வரணும் அதுக்கு அப்புறம் நீ வேட்டி சட்டையோட சுத்திட்டு இருப்ப நான் அரக்கவனோட சுத்திட்டு இருப்பேன் கருத்தம்ம கார வீடு கட்டிடுவா எப்படி ஐயோ ஐயோ அரக்கவனோ கிணத்துல தண்ணி வத்தி போச்சு நம்ம அக்காமாய் ஒரு விவரம் கட்டால இவ்வளவு விவரமான புள்ளிய பெத்தவரு இந்த கந்த கொஞ்சம் ஆழமா வாட்ட கூடாது சரி சரி உடம்புக்கு ஏதாச்சும் வந்துரு போது ஏந்திரிச்சு சீக்கிரமா தலையை தோட்டுங்க ஒன்னு ரெண்டு அஞ்சு ஆறு பத்து பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்னு எண்பத்தி ஏழு சார் கடங்கிட சொல்லிடாதீங்க கண்ணும் கருத்தான கருத்தம்மா இந்த 100 ரூபாய் பாக்கிய குடு நூறு ரூபாயா மிச்ச 13 ரூபாய்க்கு சில்லற இல்லையே அரை கோவனம் நீ வச்சிருக்க எங்கிட்ட ஏது கருத்தம்மா கோவணம் தான் இருக்கு பரவாயில்ல மிச்ச செல்றக்கு உன் தலையில வச்சிருக்கே ஒரு பூ அத குடு சரியா போ இந்த பூவுக்கு 13 ரூபாயா ஆமா இந்த பூ சாதாரணமா கிடைக்காது ரொம்ப அபூர்வமா தான் கிடைக்கும் கருத்தம்மா இது செவ்வரளி இதுலயே பச்சரளி கிடைச்சா ஒரு பூவுக்கு 20 ரூபாய் கூட கொடுப்பேன் என்னது 20 ரூபாயா கருத்தம்மா உலகத்துல நான் எத்தனையோ கேணிகளை பார்த்திருக்கேன் இந்த போறாரு இப்படி ஒரு கேணின மாதிரி நான் பார்த்ததே இல்ல மொத மொத 100 ரூபாய் கொடுத்து குளிச்சிட்டு போற ஆளு இந்த ஆளு ஒத்துருதாமா ஆமா பச்சரளி கண்டுபிடிச்சிட்டியே பின்ன காடு மேடு மலையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நீ கேட்ட காசை நான் தரேன் ஏன் சார் அன்னைக்கு ஏதோ காதல வைக்கிறது பூ கட்டிங்கல்ல இதுல பப்பாவது எடுத்து ரெண்டு காதல வச்சுக்கோங்க இல்ல சார் கிடைக்காத பூ அதுக்கு சொன்னேன் ஏன் கருத்தம்மா கருத்தம்மா இந்த பூ எங்கம்மா புடுங்கினது இந்த ஐட்டத்தோட சேர்ந்தது தானா பச்சை பூ பச்சை மலையில புடுங்கினது அப்ப நீல பூண்டா நீல மலையில போய் புடுங்கினீங்களாக்கும் எப்படி டாக்டர் என்ன ஒரு வாரத்துல வண்டி கட்டி ஊருக்கு அனுப்பிற மாதிரி முடிவு பண்ணியாச்சா ஓ அப்ப சரி அப்ப கருத்தம்மா சாயம் வெளுக்குது
அத்தடி ஜோசியம் பாபு. ஏயா ஜோசியர, எனக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணா, இந்த கிளிய கேட்டா சொல்லுமா? இப்படி கேட்டுவிட்ட இப்பெல்லாம் சினிமால நடிக்கிறவங்கள நம்ம கிளிய கேட்டுதான் நடிக்க போறாங்க. ரெண்டு ரூபாய் போட்டு கேளு. என்ன பண்றவ? போறக்க போறது ஆனா போனான் கிளி ஜோசியம் பாக்குறேன். லட்சுமி படம் வந்திருக்கு. அந்த மகாலட்சுமியே சகல செல்வாக்கோட மடியில புறப்பாத்தாயி. ஏன் இப்படி இருந்து போய் வரவ? பொம்பளைக்குள்ள பிறந்தா என்னவா? அதுக்கு இல்லடி கருத்தம்மா, மூணாவது பொட்டையா பிறந்தா என் மாமியா காரி என்னையும் புள்ளையும் கொன்னே போடுவா. அத நினைச்சாதாண்டி ஆடி வயத்த கலக்குது. சும்மாதான் கொள்ளுவாங்க. மூணாவது பொட்டை புள்ள பிறந்தா எனக்கு கொடுத்துரு. என் புள்ள மாதிரி வளர்த்து அது கையில விளக்க மாத்த கொடுத்து உன் மாமியால அடிக்க சொல்ற. ஐயோ அடியாத்தே. ஒரு வாரமா ஊருக்குள்ள அடமல, மாட்டுக்கு சலதோஷம், அதுதான் பால் தண்ணியா பீச்சுது. மாட்டுக்கு ஜலதோஷமா? வெரி குட் வெரி குட். அது மட்டுமா, மலையில பூ நனைஞ்சு லேசா கலர் சாயம் போயிருச்சு. அதுக்கு எங்களை குத்தம் சொன்னா எப்படி? இப்போ நீங்க சவுளி கடைக்கு போய் சட்டை துணி வாங்குறீங்க, அதுல லேசா கலர் சாயம் போயிருச்சுன்னா திரும்பி கடைக்காரன் வாங்குவா? அது போல நாங்களும் பூ சாயம் போச்சுன்னா திரும்பி வாங்க மாட்டோம். அப்போ பணத்துக்காக எது வேணா செய்வ. என்ன பாக்குற? உங்களை மாதிரி வசதியானவங்களுக்கு காசு பண்ண பெரிய விஷயம் இல்லையா? இல்லாத எங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒரு தோடு முக்குத்தி வாங்க வக்கில்லாத கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க எத்தனை பேர்னு உனக்கு தெரியுமாயா? நான் பாலை வித்து மோரை வித்து களை எடுத்து காலனா அரையனான்னு சேர்த்த காசுல தான் என் அக்காளுக்கு கல்யாணமே முடிச்சோம். இப்ப என் அக்கா வயிற்று புள்ளக்காரி, நாளைக்கே அதுக்கு ஒரு புள்ள பிறந்தா நான் தாயா நகை நட்டு செஞ்சு போடணும், அதுக்கு தாயா பணம் சேர்க்கிறேன். உழுதவனுக்கு கலப்பு மிச்சம், இறைச்சவனுக்கு சால மிச்சம் பாங்க. எங்க அப்பனுக்கு அது கூட மிச்சம் இல்லையா? சாரி கருத்தம்மா, நான் விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன். உங்களை மாதிரி ஆம்பளைங்க பொம்பளைங்களை கட்டிக்க காசு பணம் கேட்கறதுனால தான் எங்களை மாதிரி பொம்பளைங்களை நாயை விட கேவலமா மதிக்கிற. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தன் காசு பணம் நகை நட்டு எதுவுமே வாங்காம உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னான்னா நீ அவனை கட்டிக்க சம்மதிப்பிய? இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு கேனட் சொல்லி முடி. நான் தான் அந்த கேன. Thank you.
இப்போகிற போக்கில் மனசை தொட்டு தரபாக்கும் கருத போல வைக்கப்பட்டு வெள்ளாமே நீதா வெள்ளாடு நான் தான் வெக்கத்தை விட்டு தள்ளம்மா போக்கில் மனசை தொட்டு கரவாக்கும் கருத போல வைக்கப்பட்டு Oh,
தாயே, நிறமாசக்கார புள்ள இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? கை கை விட்டு வாதாயி. அட இங்க வான்னு சொல்றேன்ல, அப்ப உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு பாப்போம். ஐ கோடி, என்ன வாங்கிட்டு வந்திருக்க போறீங்க? வழக்கம் போல எனக்கு பிடிக்கிற தட்டு முறுக்கும் காரா சேவும் தானே? அதுதான் இல்ல, இந்த தடவை உனக்கு பாய் கடை கோழி பிரியாணி வாங்கியாத்திருக்க. நிறமாசக்காரி வாய்க்கு ருசியா நல்லது பொல்லது தின்னா தானே வயிற்றுல இருக்கிற புள்ள நல்லா இருக்கும். இந்த ஏது மாமா, இது வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம்? அந்த கூத்த ஏன் கேக்குறதாயி? அந்த கஞ்சச்சிரிக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டிய விக்க சொல்லி என்ன சந்தைக்கு அனுப்புடா. நான் போகும்போது ரெண்டு வெட கோழிய பிடிச்சுக்கிட்டு போய் பாய்கறிலே வித்து விட்டேன். அதுல வாங்கிட்டுதான் இது. அப்படி போடு என் சக்க நானா, வெட கோழிகளை காணமேனு வீதி வீதியா தேடிட்டு வந்தா வெட கோழி இங்க பிரியாணியா வந்து நிக்கிதோ? ஏண்டி திருட்டு பயம் அவளை, இதெல்லாம் ஊ ஏற்பாடா? இப்படி எல்லாம் கோழி பிரியாணி தின்னுதான் உன் உடம்ப வளர்க்கணுமா? பீச்சக்கார பயம் அவளை. நிறமாச பிள்ளைய போய் ஏன் தனியாயம் பண்றப்ப? நீ ஒரு பிள்ளைய பெத்துவதாடி? ஓஹோ, மருமவளுக்கு ஓசாரத்துக்கு வாரீங்களோ? ஏயா உப்புக்கு துப்பு கட்ட மனுஷா, நான் மாசமா இருந்தப்ப ஒரு நாளாவது நீ உங்க ஆத்தா அந்த கோணவாய் சிரிக்கோ ஒருவா நல்ல கஞ்சி ஊத்திருப்பீங்களா? இப்ப மருமவளுக்கு மட்டும் திருட்டு பிரியாணி கேக்குதோ? உனக்கு நான் பொண்டாட்டியா இல்ல இவ பொண்டாட்டியா? மருமகளாடி அவ மகனி மக அவளும் போய் வச்சிருக்கியான்னு கேட்டிய, உடாக்குல பாம்பு கொத்த. இந்த யாவளம் செஞ்சதுக்கு சாராயம் காய்ச்சிருந்தாலும் பொட்டையத்தான் பெத்து போட்டா, நீ கடைசி மட்டும் காய்கறி வித்து காசு அரை காசு சேர்த்து வை. எங்கதான் புடிச்சியோ இந்த மருமக? காளி, இப்பவும் மருமக உன் தலையில இடிய தூக்கி போட்டாரு. பவுன் அழுகுறா, கொஞ்சம் தொட்டிலாட்டி விடுமா? விரிஞ்சு போச்சுலா விருசம் பழம், பொழப்பு பொழந்து போயிரும். மூதேவி, மூணாவது பொட்டைய பிறந்தது தெரிஞ்சதும் மூச்சடக்கி கொண்டிருக்க வேண்டியதானே? நாங்க வர வரைக்கும் காத்திருந்தியாக்கும். காசுல கார கருப்பாய் வேணாத்து, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிவிடாதீங்க. நான் கூலி வேலை செஞ்சாது என் பிள்ளைக்கு கஞ்சி ஊத்தி காப்பாத்திக்கிறேன். கஞ்சி ஊத்திக்க மட்டும் போதுமா நீ? வெறும் பயம் அவளை. உன்ன மாதிரி மூலியானா கட்டிக்கிறதுக்கியா மாவு மாதிரி எந்த இழிச்ச வாண்டி கிடைப்பான்? அருகமான புள்ளைய பெத்துட்டா, பீட ஒழிஞ்சதுன்னு தலைய முழு தண்ணி அரைச்சு வைக்கிறேன். அந்த பொட்டைய பெத்த மகராசி நீதானா? என்னடி சாக போற பொட்டை கழுதைக்கு பாலு? உன்ன கையெடுத்து கும்பிடுற, என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாத, என் பிள்ளைய விட்டுறியா? ஒப்பை விட்டு சீரு வருது நானு பொட்டை கழுத. பெத்த பிள்ளைய வச்சு காப்பாத்த பக்தி இல்லாத பொட்டை பயலே, இது என் கூட படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. உள்ள மேல கைய வச்சு அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். கட்டினவனே மிரட்டியா? முதல்ல உன்னே தீத்து கொடுத்தாண்டி மறுவேலை. எங்கடி ஓடுற பிள்ளைய தூக்கிட்ட? உன்ன நீ வாடா புண்டுக்கு பயலே, புசகத்தை திருக்கி நாலாஞ்சாடி போறதை விட அரட்டி அடி அரடி பாக்கலாம் அரடி.
சத்தமா? என்ன சத்தம்? ஒண்ணுல பே. மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி பேசாம படு. ஏய் வீடு விட்ட கழுத. எந்திரடி. ஆதே ஏல தவசி பேச்சு மூச்சு காணும்டா. செத்துட்டா போல இருக்குடா. கதவு மூடுறா கதவு மூடு. நான் நெல்லு கொண்டாடா இத முடிச்சிருவோம். நீ பாத்தியாமா? இல்லையா,
இல்லாம எப்படிமா போய் உட்காரு சார் ஐயா காப்பாத்துங்க ஏய் யார் மணி எந்திரே எந்திரே ஏட்டே என்ன கேஸ் இதே இது செல்லம்பட்டி சேர்மன் சம்பந்தப்பட்ட விவகாரம் கண்டு வாடன் சொல்லி ஆள் விட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்க பணத்தை எடுக்கடா நீ யாரா ஏன் வீட்டு சேர்ந்து தயார் இருக்க குடிகாரன் நாயங்களா ஏண்டா வெள்ளிக்கிழமை அதுவுமா பணத்தை வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் கலர் டேப்லெட் தெரியுங்க ஏதோ பொட்ட கழுத கூட பிறந்த பாசத்துல இல்லாத மாதிரி சொல்லிட்டு போனா அதுக்கு நீங்க கலர் டேப்லெட் தெரியுங்களா நடந்த சொல்லு ஐயா அக்கா பெரிய கண்ணியை அடிச்சு கொண்டு போட்டாங்க உடம்பு பூரா காயமா இருக்கையா எனக்கு அதுல சந்தேகமா இருக்கையா என்னதே சந்தேகமா இருக்கா சந்தேகத்தை வச்சு கேஸ் போட முடியாதுமா கேஸ் போடணும் சாட்சி வேணும் சாட்சி நாளைக்கு கோர்ட்ல கேஸ் நிக்காது போ போ யார வேண்டியதை பாரு அதுதான் உனக்கு நல்லது எங்களுக்கு நல்லது என்னையும் புசுக்குன்னு அப்படி சொல்லிவிட்டீங்க ஒருத்தோட அந்த கொடுமையை வந்து பாருங்க உங்களை நம்பி தயா வந்த தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க இல்லனா நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் ஆமா என்ன முன்னோட பெரிய தொந்தரவா போச்சு இந்தாமா என்ன நடந்து எழுதி கொடுத்துட்டு போ ஆக வேண்டியதை நான் பாக்குறேன் ஐயா எனக்கு எழுத படிக்க தெரியாதயா வாயில சொல்ற வச்செல்லாம் கேஸ் போட முடியாதுமா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணும் போ எழுத படிக்க தெரிஞ்ச யார்ட்டாச்சும் போய் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு வா கையில காசுல போமா ஐயா மிச்ச காசுல போமா ஐயா யாத்தால அடிச்சு கொண்டு போட்டாங்க எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்சம் விவரமான ஆளா பார்த்து கேளுமா எனக்கு எழுத படிக்க தெரியாது நான் என்னத்தை எழுதுறது பெரிய பிரச்சனையாவுமா போ படிக்காத ஏழைங்க பொம்பளைங்க இவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஏதாவது புதுசா சட்டம் வந்திருக்கா ஆமா நீங்க யாரு மிஸ்டர் ஐ அம் கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர் பேர் ஸ்டீஃபன் உட்காருங்க சார் உட்காருங்க சார் இந்த பொண்ணு தற்கொலைய கொலைன்னு சொல்லிட்டு இருக்கு அது தற்கொலைன்னு சார் உங்களுக்கு தெரியுமா சார் ஒரு கிராமத்து பொண்ணு சொல்றதெல்லாம் அந்த சாவுல சந்தேகம் இருக்கிறதுனால தான் அவங்க கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க கேஸ் ஃபைல் பண்றது மட்டும்தான் உங்க டியூட்டி அது கொலையா தற்கொலையான உண்மையை கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு கோர்ட் இருக்கு யூ ஃபர்ஸ்ட் டூ யுவர் டியூட்டி உங்க கடமை நீங்க செய்யுங்க இல்லைன்னா மேலதிகாரிக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் சண்டால பயமக்கா உங்களை நான் போக விட மாட்டேன்டா டேய் போலீஸ் வர வரைக்கும் உங்களை நான் போக விட மாட்டேன் டேய் பொடுத்த கீழே வைக்கடா டேய் அந்த புடியார பையன் அடிச்சு தூக்கி வெள்ளறிங்கடா கட்ட பொண்டாட்டிய கொண்ட பையல நீ கலக்கு வியாடா நாத்தமா போக டேய் பொடுக்கு பையல சேர்மன் உன்னை வெட்டி பொலி போடுறேன்டா விடுடா என்னடா இன்ஸ்பெக்டர் இவன்தான் என்னப்பா சங்கர் என்ன ஊருக்குள்ள வந்து உழப்பிக்கிட்டு இருக்க சார் கூட வந்தவன் படிச்சவன் கொஞ்சம் விவரமா வேற இருக்கான் எங்கிட்டே சட்டம் பேசுறா பாத்துக்கங்களேன் இதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு பண்ணி பாத்துக்கலாம் சரி சரி பாரு கான்ஸ்டபிள் அடியா கர்த்தமா என்னை ஜெயிலுக்கு அனுப்புறீங்க ஜெயில இருந்து வெளியில வந்து உங்க ரெண்டு வெட்டி பழி ஓடல என் பேர் தவசிலடா தம்பி டாக்டர் போலீஸே வராத ஊருக்கு நீ போலீஸ வரவழைச்சிட்ட இது ஆணி மாசம் இன்னும் போக போக எப்படி காத்தடிக்க போகுதோ என்ன தாத்தா நீயே சிரிச்சுக்கிட்டு இருக்க
ஆத்தாலும் புள்ளையும் கறியும் சோறும் தின்னுகிட்டு ஆட்டம் போட்டீங்களடியோ. டொயின்டோ காண்டோய் இப்ப களியும் கஞ்சியும் குடிச்சுக்கிட்டு கம்பி என்ன கொடியோ. உன் அன்பின் ஈரங்களோடு நான் புறப்பட்டு வருகிறேன்.
ஹோட்டல் பட்டி எங்க இருக்கு? இங்கிட்ட இருக்கு. ஓடடா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை துணிச்சலா தன்னந்தனியா ஒத்தடிப்பாங்க வரலாம். கொஞ்சம் பொறுமையா அடக்கமா ஒரு மரத்தடியில் ஒதுங்கி இருந்தா நாங்க வந்து தூக்கி வேலை ஏசியா முடிச்சுப்போம்ல. அண்ணே என் வயசுக்கு இப்படி ஒரு பொம்பளை பார்த்ததே இல்லண்ணே. பாத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் தூக்குடா. ராஸ்கல், ஒரு பொண்ணு தனியா வந்தா என்ன வேணா பண்ணலாம்னு தைரியமா? ஐயோ 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 அம்மா, நாங்க அந்த டாக்டர் வேலை பாக்குற கம்பவுண்டர் அம்மா பொட்டிய தூக்குடான்னு சொன்னேன், அது தெரியாம என்னைய அடிச்சு புட்டீங்களம்மா. உங்க வீட்ல டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாம் இப்படி தூக்கி தான் அடிப்பீங்களா? ஸ்டீபன், what do you think of me? Ah, hi Rosie. கிராமத்து கட்டட கலையை பாக்கணும்னு சொன்னீங்களா? கலை பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தவர். இவரு பிட்டுக்கு மண் சுமந்தாரு பாத்தீங்களா, அந்த வகையில வச்சிருந்தவரு. இவர் நாள சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்துல ஈடுபட்டிருக்காரு.
பூரா புட்டல புட்டி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்காங்க. அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்களுமா? எனக்கு எங்க வீட்டுல வச்சே காது குத்திட்டாங்க. ஏம்மா கோயில வச்சு குத்துறீங்களா? சொல்லல எனக்கு கொஞ்சம் தண்ணி குடு. டேய் வாட்டர் இந்தாங்க. கம் ஆன் ஏனே குடிமக்கள் கிபி 2000 ஆண்டுக்கு பின்னால இந்த நாட்டை எப்படி முன்னு கொண்டு வரணுங்கறத பத்தி ஆல் தி சிந்தனையில திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டு பாருங்க. பாருங்க, 1947 அம்மா சுதந்திரம் வாங்கின உடனே படுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டு மேல பற்றா இருக்காங்கன்றத நீங்க போட்டோ பிடிச்சு தெரிஞ்சுக்கங்கம்மா. மச்சான், ஏற்கனவே அழுது அழுது நெஞ்சு கனத்து போயிருக்கு. இத கூடி எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டேன். அட விடு மச்சான், போறாங்க சண்டால பயக. கோடி வருஷம்தான் இருக்க போறோமா இல்ல கோடி கோடியா எடுத்துக்கிட்டு போக போறோமா? ஒரு மண்ணும் கிடையாது. இருக்கிற பொட்ட பிள்ளைய கட்டி கொடுத்து பாக்கி இருக்கிற பொட்டச்சியில காப்பாத்தனா மக்கா நம்ம சத்தோட இருக்கணும். உன் தங்கச்சி 20 வருஷமா நான் எப்படி சமாளிச்சிருக்கேன்? இத குடிச்சுதான் பச்சை புள்ள மறந்து குடிக்கிற மாதிரி மடக்கு குடிச்சு விடு. அட நான் குடிக்கிறேன் பாரு, கண்ணை முடிச்சு மறந்து மாறி மடக்குன்னு குடிச்சிரு. குடி மச்சான், அம்பிருத்தே முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிரும் பாரு. குடி 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 குடி. பழையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நட நடந்து நல்லா நடந்து போதையில் நடந்து வகையில் போட வந்த மொகையா ஏ மொகையா மச்சா. கேனப்பையில இது காக்கா வலிப்பு இல்லடா, மரண ஜனி மாதிரி தெரியுது. கோழி எடுத்து பச்சை ரத்தத்தை வாயில் ஊத்துனாலும் சரியா போயிரு. என்ன அடிச்சிருச்சா? என்ன அநியாயம் இது? ஆடு மாடு உடம்பு சரியில்லைனாவே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறீங்க, இங்க மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை வேப்பல் அடிச்சிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் தள்ளுங்க நான் பாக்கறேன். யாரு பெத்த பிள்ளை என்ன?
முழுக்க பேச்சிருக்க நீ பெத்த பிள்ளை என்ன நெஞ்சுக்குழி சொல்லலையா நெஞ்சுக்குழி சொல்லலையா அங்குழந்த வேணுமென்னு உங்காத்தா அரசமரம் சுத்தி வந்தா உங்காத்தா பொட்டப்புள்ள வேணாமென்னு சொன்னேனே பூமி எல்லாம் சுத்தி வந்தேன் நின்னேனே கொத்த குடிசையில பொன்னா பொறந்தாயனி செஞ்சு வரும் சேவையெல்லாம் செஞ்சதில்லை தாய் ஒரு ஆன்மகனை பெற்றிருந்தாய் என்னைக்கோ என் பொழப்பு திண்ணைக்கு வந்திருக்கோ நான் பெத்த மகளே ஒரு பொண்டச்சிய பெத்ததனா கையொடிஞ்ச என் பொழப்பு கைவீசி நிற்கிதம்மா பெத்த மகளே கைவீசி நிற்கிதம்மா நான் பெத்த மகளே என்ன இடம் விழுந்து விட்டு காலையில இருந்து மூக்க திண்டிக்கிட்டு அம்மிய நோக்கு நோக்குன்னு நோக்கிட்டு இருக்கிறவ ஆமா உனக்கு என்ன கல்லு மனசு கேற பால் குடிக்காத அந்த பச்சை கண்ணு குட்டிய 60 ரூபாய்க்கு வித்து புட்ட அந்த காசு உடம்புல ஒட்டுமா கூடவே இருந்து வளர்த்தவனா என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் இவ ஒரு விவரம் கேட்ட நாய் இந்த ஜாதியில கால கண்ணு குட்டி எதுக்கும் உதவாது பெத்த பிள்ளைய காசுக்காக வித்து புடுவ கண்ணு குட்டிய விடுவியாக்கும் இவளை வளர்க்கறதே தண்டம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இவ கண்ணு குட்டிக்கு ஓசாரத்துக்கு வர்றா கண்ணு குட்டியாவது 100 ரூபாய்க்கு போச்சு கால் காசு போறாத முண்டம் ஒரு ஆன்மகனை பெற்றிருந்தா என்னைக்கோ என் பொழப்பு திண்ணைக்கு வந்திருக்கோ நான் பெத்த மகளே ஒரு பொட்டச்சிய பெத்ததனா கையொடிஞ்ச என் பொழப்பு கை வீசி நிக்குதம்மா நான் பெத்த மகளே கை வீசி நிக்குதம்மா நான் பெத்த மகளே மேடம் இது என்னன்னு பாத்தீங்களா மாட்டாசுபத்தில நான் மாடா உழைச்ச ஒரே ஒரு துணிச்சலை பாராட்டி இந்த பொட்டல்பட்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து துணியாலே செலவு வச்சிருக்காங்க உயிரோட இருக்கவனுக்கு செல வேணாம்னு சொல்லி நான் எவ்வளவு தடுத்தேன் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி அடம்பிடிச்சு வச்சுட்டாங்கம்மா அது போக ஊருக்கு மத்தியிலே வைக்கணும்னு சொன்னாங்கம்மா நான் தான் ஊருக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆத்திர அவசரத்துக்கு வெளியே போறதுக்காக இங்கேயே இருக்கு என்னம்மா ஏமா குடுங்கம்மா ஏமா நான் ஊருக்கு அடமா ஏமா ஏமா ஓ உச்சலையா விலைக்கு வாங்காதீங்க என்ன ஆகுறது வண்டி
டேய் ரோசி என்னாச்சு உனக்கு இன்னைக்கு இவ்வளவு அமைதியா அடக்க ஒடுக்குமா பூனை மாதிரி பொத்திட்டு படுத்துட்டு இருக்க ஆமா பொட்டல்பட்டியெல்லாம் சுத்தி பாத்துட்டியா நம்ம ஊர் ரெட் ஃபோர்ட் வார் மெமோரியல் முகல் கார்டன் இதெல்லாம் பாத்தியா இல்ல எட்டு மொட்டை முதல்ல நாலு சொட்டத்தல ஆறு அரக்கோமணம் பாத்தியா ஒரு கோமணம் பார்த்ததுக்கே இவ்வளவு பாடு ஆறு கோமணம் பாத்துருங்க எப்பா எந்தெந்த பள்ளத்துல விழுந்திருப்பானோ என்ன ரோசி பேச்சியே காணும் இத பாரு என்ன ஒண்ணும் கேட்காதா அப்புறம் நான் உளறிடுவேன் உளறிடுவியா ரோசி இங்க பாரு என்ன கோழி திருடமா மூச்சிட்டு இருக்க என்ன தப்பு பண்ண நான் ஒண்ணும் பண்ணல அந்த வண்டிதான் வண்டியா அம்மா ஸ்டீபன் இந்த ஊர்ல மாட்டு வண்டிக்கெல்லாம் பிரேக் அடையாதா பிரேக்கா கட்ட வண்டிக்கா இந்த ஊர் கேடு கட்டிங்களா இப்ப அந்த ரிசர்ச்ல தான் இருக்காங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க ஆமா என்ன வண்டி கிண்டிங்கிற ஒண்ணுல அந்த அரக்கோணு கட்டின மாட்டு வண்டியில ஏறினா அந்த மாட்டு வாழை லேசா தொட்டோபா என்ன ஸ்பீடு பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு பென்ஹர்ல மாதிரி என்ன முனைகிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல அந்த மாடு கொஞ்சம் இம்மெச்சூர் கவுத்து விட்டுடுச்சு அதான் அங்க எங்க லேச காயம் காயமா எங்க வேண்டா என்ன பாத்துருவியா வேண்டா நோ ஸ்டீபன் வேண்டா என் பேச்சு கேளு ஆமா ஏ லூசு நீ எப்படிதான் மெடிசன் படிச்சே தெரியல ஆமா எங்க காயம் காட்ட மாட்டேன்னா என்ன செய்வ காட்ட மாட்டேன்னா என்ன செய்வேன் மாட்டுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி கைய கால கட்டி போட்டு தான் பார்க்கணும் ஐயோ நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா மை காட் ருசி என்ன உடம்பில் காயம் எப்பா வலி தாங்க முடியலையே இங்கேயும் ஸ்டீபன் ப்ளீஸ் நீ இங்கெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம் எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் பண்ணுவானு வாட் நான்சென்ஸ் உடம்பு பூரா காயம் வச்சுக்கிட்டு கிளீன் பண்ணி மருந்து போடாம இருக்க இல்ல ஆயின்மெண்ட் இன்ஜெக்ஷன் வாங்கணும்னா டவுன் வரைக்கும் போகணும் என் கிட் பேக்ல வெறும் டிஞ்சர் தான் இருக்கு போட்டா எரியுமே அதான் பயந்து போத்துட்டு போடுத்துட்டோம் கிரேசி கேர்ள் என்ன பண்ணாரு ரோசி ஐயோ ஷூ கத்தாத இது பார் டிஞ்சர் வைக்க போறேன் பொறுத்துக்கு கண்ணை மூடிக்க ஐயோ வைக்காத ஸ்டீபன் ப்ளீஸ் ஐ காண்ட் பேர் இட் எரியும் எரியாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன் உன் மனசுக்கு பிடிச்சதை நினைச்சு கண்ணை மூடிக்க எரியாது சிலுவென்று சிந்ததம்மா தூரல் முத்து தூரல் வெங்காட்டு பொத்த கள்ளி சத்தென்று முத்து விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல் Thank you.
பாலூட்டி சோறுட்டி வளர்க்க வேண்டிய உன்னை பெத்தவங்களே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கிழவி கண்ணீர் உன்னை என்னதாயி செய்ய போகுது. இதை குடிச்சிட்டு நீ நிம்மதியா போய் சேருவாங்களே. தெரியுமா என்ன காரியம் செய்யற? பச்சை குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? பெத்த புள்ளைய கொல்ல சொல்லி கொடுத்திருக்கே உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ ஒரு தாயா? பெத்த புள்ளைய கொல்ல யாருக்காவது மனசு வருமாமா? எல்லாம் அந்த பாவி மனசனால வந்ததுதாமா. ஏயா உன்ன மாதிரி ஆம்பளைய பெத்து கொடுக்க தாயா ஒரு பொம்பளை வேணும், கூட படுத்திருக்க பொண்டாட்டியா ஒரு பொம்பளை வேணும். ஆனா மகளா மட்டும் ஒரு பொம்பளை புள்ள பிறக்க கூடாது. பொட்ட புள்ள பிறந்தா கொண்டுடுவீங்க, அதுக்கு பெத்தவளோ ஒத்து போகணும் இல்ல? பொட்ட புள்ள பெத்தெடுத்தா பேராமா சொல்ல போகுது. பொம்பளைங்க நாட்டு ஆள்ற இந்த காலத்துல ஏன் அந்த பாவத்தை செய்றீங்க? இதுக்கு பெத்தவங்க மட்டும் காரணம் இல்ல ரோசி. எப்போ இந்த சமுதாயத்துல சீரு செய்முறை வரதட்சணை இதெல்லாம் ஒழியுதோ அப்பதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தையா கொண்டே அறுக்கணுமாடா. அந்த டாக்டர் பைய கால ஒடிக்கணும். அந்த முட்டை கண்ண இருக்கானே உங்க அப்பன், அவன அம்மில வச்சு தட்டி இஞ்சி சாறு குடிக்கணும்டா. நீ பேசாம வாத்தா, இதெல்லாம் காதும் காதும் வச்ச மாதிரி செய்யணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அப்பனாவது சுப்பனாவது. குளிச்சிட்டு சந்தைக்கு போலாமா? மச்சா, இந்த மஞ்சம்பட்டி நாயக்கர் கிட்ட சொல்லி இந்த மருந்து நாத்தத்தை கொஞ்சம் குறைக்க சொல்ல கூடாதா? ரெண்டு நாளா உள்ள கஞ்சி தண்ணி இறங்க மாட்டேங்குது மச்சான். இது தேவாங்கு தைலம் மச்சான், அப்படித்தான் நாரும். ஏன் மச்சான் தேவாங்கு பேரை சொல்லி என் பொண்டாட்டி ராட்சசிய எனக்கு ஞாபகப்படுத்த? பயல உன்ன எங்களை தூக்கு கடுப்பிட்டு இங்க சம்பந்திக்கார பய வீட்டு எட்ட சோத்துக்கு என்ன தேடி விட்டுருக்கியா? காளி கட்டணம் புருஷன் விளக்க மாத்திர அடிச்சுனா சாமி கூட உன்ன மன்னிக்காதுடி. அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். என்ன ஒரு பொம்பளையா, என் கைகள் மட்டும் நல்லா இருந்த வெட்டே போடா. போட்ட பையன் மவளை கட்டிக்க சொல்லி என் காலை பிடிச்சு கண்டினே அன்னைக்கங்கடா போச்சு மாணவன் ரோசமோ. அவ தூக்கு போட்டு செத்தாள்னா அதுக்கு நாங்களா போனேன்? அவளை கட்டி கொடுக்க வக்கல்ல கால் கூட்டிக்கோ. என்ன தடுத்தீங்க?
விட்டிருந்தீங்கன்னா என்னை காட்டி கொடுத்த கருத்த மாலையன் அவ கள்ள புரிச்சு அந்த மாட்டு டாக்டர் வெட்டி விட்டு நேரா தூக்கு போயிருப்பன்ல. டேய் தவசி, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலடா. உன் மேல கொலகேஸ் கொடுத்தது யாரு? செத்து போனவன் பொண்டாட்டியோட சொந்த தங்கச்சி. இதுக்கு முக்கிய சாட்சி யாரு? உன்னை பெத்த அப்ப. இதுக்கு சப்போர்ட் யாரு? அந்த படிச்ச கவர்மெண்ட் மாட்டு டாக்டர். கேஸ் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதையும் மீறி உன்னை ஜாமீன்ல எடுத்ததே இந்த கேஸ உடைக்கதாண்டா. சாட்சி சொல்ல வேண்டிய கருத்தம்மாவே உனக்கு சம்சாரம் ஆயிட்டா? உனக்கு சாவியே கிடையாதுடா தவசி. கேக்க நல்லாதான் இருக்கு, ஆனா என் அண்ணன் அந்த மொண்டி பைய சம்மதிக்கணுமே. சம்மதிக்கணும் இல்ல சம்மதிக்க வைக்கணும், அதுக்கு தான் இந்த செல்லம்பட்டி செல்லம்பத்து இருக்க. ஊர் பெரியவங்களும் சேர்மன் ஐயாவும் எது சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன் ஐயா. ஆனா ஒண்ணு, எனக்கு என் பிள்ளைய வேணுமாப்பா. மொக்க எப்படி பார்த்தாலும் தவசி யாரு? உன் கூட பிறந்த தங்கச்சி மகன். அக்கா போயிட்டாலும் குழந்தையால கட்டிக்கிறது நம்ம ஊர்ல ஒண்ணும் புதுசு இல்லப்பா. சார், டாக்டர் சார். கருத்தம்மா, எனக்கு ஓசாரத்துக்கு வந்தனால தானே உங்களுக்கு இந்த அவமானம் அசிங்க எல்லாம். என் மனசு பொறுக்கல, அதனாலதான் இது கொண்டாந்தேன். என்னது? உங்க காயத்துக்கு மஞ்சள் அரைச்சு கொண்டாந்தேன். என்னங்க உள்ள வா கருத்தம்மா. இங்க பாருங்க, இனிமே நீங்க இங்க இருக்க வேணாம், ஊரை விட்டே போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இத சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தியா? சொல்லு. எனக்கு வக்காலத்துக்கு வந்து நீங்க அடி வாங்கி படுத்திருக்கீங்களே, ஏன்னு சொல்ல முடியுமா உங்களால? அத வார்த்தையால சொல்ல முடியாது கர்த்தமா. அதே மாதிரிதான் இந்த சிரிக்கையாலையும் வார்த்தையால சொல்ல முடியாது. என் மனசுல இருந்து கருத்தம்மா பிரியவே முடியாது. நிறுத்துகிற கொலகார பய மக்கா, ஆத்தாலும் புள்ளையும் சேர்ந்து என் மருமகளை அடிச்சு கொண்டு விட்டு யார ஏமாத்த பாக்குறீங்க? நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடத்தவும் விட மாட்டேன். நல்ல காரியம் நடக்கும் போது குடிச்சிட்டு கலாட்டா பண்ற பாத்தீங்களா? டேய் தவசி, உங்க அப்பட பாத்தியாடா? டேய், இந்த நாய் அடிச்சு வெட்டுங்கடா. டேய் கூலிக்கார நாய்ங்களா, உன்னை வெட்டி பொலி போடாம விட மாட்டேடா. டேய் கருகுரகு பயல, டேய் கருத்த காட்டி பண்ணி சேர்மன் நாயே, டேய் உனக்கு என்ன நான் தாண்டா? இப்படி பேசாம சும்மா உட்கார்ந்திருந்தா எப்படி? பெத்தவன் பிள்ளைய கேக்குறான், அதுவும் நியாயம்தான். உனக்கும் கருத்தம்மாவுக்கும் சிறுசுகளை விடுறதுக்கு மனசு இல்ல, அதுக்கு பேரு தான் பாசங்கிறது, அதுவும் நியாயம்தான். இதுக்கெல்லாம் ஒரே வழி, உன் மக கருத்தம்மாவ நம்ம பைய தவசிக்கு ரெண்டாம் தாரமா கட்டி கொடுக்கறது தான். அவனும் வீட்டோட மருமகனா இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறங்கிறான். அதோட நீ என்ன வாங்கிருக்கிய கடன், அத கணக்கு பார்த்தா விடிய நீ இந்த வீட்டை காலி பண்ண வேண்டியிருக்கும். அந்த கடனையும் அவனே முழுசா ஏத்துக்கிறங்கிறான். எனக்கு என்னமோ இதுதான் சரியா படுது. யோசிக்காம பரிசத்தை வாங்கு கருத்தம்மா. இனிமே ஏன் வீட்டு பொண்ணு மாதிரி இந்த பரிசத்தை புடி. என் ரெண்டாவது மகளும் செத்து போனதா நினைச்சு இந்த பரிசத்தை நான் வாங்கிக்கிறேன்.
உன் பாட்டுக்கு கை நீட்டி பரிசத்தை வாங்கிட்டியே என்ன ஒரு வார்த்தை கேட்டியா ஊரே ஒண்ணு கூடி அவன் பக்கம் பேசும்போது உன்னை கேட்டு என்னமா போகுது பிள்ளைங்களை கொடு இல்ல பொண்ணை கொடுங்கிறான் நான் உன்னை பாப்பனா இல்ல அந்த பிள்ளைங்களை பாப்பனா அதனாலதான் பரிசத்தை கை நீட்டி வாங்கிட்டு நான் பிறந்தப்பவே என் கழுத்தை நெரிச்சு கொண்டிருந்தேன் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் ஒட்ட பிள்ளைங்க வளர்ந்து நின்று இப்படி கீரழிவீங்களேன்னுதான் உங்க ஆத்தா கிட்ட உன்னை அப்பவே கொல்ல சொன்னேன் நீ என்ன மாதிரியே இருக்கிறேன்னு சொன்ன உன்னை கொல்ல மாட்டேன்னுட்டான் அவன் வயிற்றுல இருக்கிற சமைய என் தோளை இறக்கி வச்சுட்டு அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான் இப்பத சுவாமிய என்னால சுமக்கவும் முடியல தூக்கி ஏறியவும் முடியல வாங்க வேணாட்டாலும் உன் மாம அந்த குண்டை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தானே வாங்கின ஏண்டா தவசி பரிசம் போடும்போது கருத்தமா அங்க இருந்தால அவளை நான் பார்க்கலையே முரளி ரோசி உன்னை எங்கெல்லாம் தேடுறது இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க ரோசி ரோசி என்ன சொடுக்கு என் முடிவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் நான் போட்ட தப்பு கணக்குகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது ஐ லைக் யூ ஐ லவ் கர்த்தம்மா நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்க என்ன சொன்ன உனக்காகவே பிறந்து
பள்ளத்தை பார்த்து பாயிர காட்டு வெள்ளம் இல்ல காதல், அது ஒரு தென்றல். அதுக்கு திசைகள் கிடையாது, ஜாதி மத பேதங்கள் கிடையாது, அது ஒரு காட்டுப்பூ. நீர் பார்த்து, நிலம் பார்த்து, நேரம் பார்த்து அது பூக்கறதில்ல. மாமனும் பிள்ளையிலும் காணப்பேலா கருத்தம்மா, பிள்ளையிலும் மாமனும் சீமையை தாண்டி ஒண்ணு ஓடி போயிடலா. ராத்திரியோட ராத்திரியா பிள்ளையில கூட்டிட்டு அப்ப எங்க விட்டு தான் வந்திருக்கேன்? அங்க கல்யாணம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ உன்னை விட அழகில்லாதவளா இருக்கலாம், அந்தஸ்து இல்லாதவளா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவளா இருக்கலாம். இருந்தாலும் ஐ லவ் கர்த்தம்மா. ஏன் எதுக்குன்னு என்னால காரணம் சொல்ல முடியல. அவ என் நினைவுல கரைஞ்சிட்ட. இனி அவளை பிரிச்சு பார்க்கவும் முடியாது, பிரிஞ்சு வாழவும் முடியாது. She is my life. She is my soul.
என்னவா இன்ன என்னடி சினுங்கறவ சீவி சிங்காரச்சது போதும் சீக்கிரம் அனுப்பி வைங்க நேரமாவது அத்தை என் மாமனும் பிள்ளைகள் எங்க அந்த குடிகார மனுஷன் எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானோ அந்த ஓடுகாலி பெத்த பிள்ளைங்க எங்க ஓடி போச்சா யார் கண்டா பேசாம பொத்திக்கிட்டு மறுவாதியா தாலி கட்டிக்கிறதுக்கு தயாரா சினுங்கறா மாட்டேன் நான் வர மாட்டேன் என் பிள்ளைகளை மாமனு கண்ணல பாக்குற வரைக்கும் நான் தாலி கட்டிக்க வர மாட்டேன் அடியே இந்த ஓடுகாலி பெத்த மாவளை எங்க ஓடுறான் பாத்துக்கிடு இந்த வந்தறேன் ஏய் தவசி இந்த பாதகத்தை உங்க அப்பனே அந்த பிள்ளைங்களை பார்க்காம தாலி கட்டிக்க மாட்டேன் சினுங்கறாடா என்ன காளியம்மா இதுக்கு போய் பதறறவ ஆடு கசாப்பு கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் கத்தி என்ன ஆக போகுது தெய்வம் மாதிரி நீங்க நல்லா இருக்கணும் ஐயா ரோசி நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ இந்த ஊர் விட்டு போறங்கற எனக்கு தான் மரியாதை கொடுக்கல நீ படிச்ச படிப்புக்காவது மரியாதை கொடு போறதுக்கு முன்னால போக இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்திட்டு போ அம்மா அம்மா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்குது வேற யாரும் இல்லம்மா உன்னை பார்த்தா அப்பம்மா காலத்தோட கூட எனக்கு அருகதை இல்லை
மூஞ்சிய பாக்காமலே கள்ளிப்பால் ஊத்தி உன்னை கொல்ல சொன்ன பாவி நான். ஒருத்தரங்க வாய்ப்பால் ஊத்தி உன் மடியில என் உசுறு போனத்தான் நான் செஞ்ச பாவமெல்லாம் தீருந்தாய். என்ன கொண்டு என்ன கொண்டு உங்க சாக விட மாட்டேன்பா. கள்ளிப்பால் ஊத்தி நான் கொல்ல சொன்ன பிள்ளை நீ ஏன் உசுரை காப்பாத்திட்ட? ஆனால் காலமெல்லாம் கஞ்சி ஊத்தி ஏன் உசுரை காப்பாத்தணும்? உங்க அக்கா கருத்தம்மா வேண்டாம் கொண்டுட்ட கருத்தம்மா. ஏ தவசி, கண்ணுக்குட்டி என்னடா சொல்லுது? அட சும்மா இருங்க முதலாளி. ஓடுற சல்லி மாட்டையோ ஒத்தகையில நடக்கிறவன் இந்த தவசி. ஏங்கிட்டயோ துள்றாளே வெறும் பயமாக. தவசி, துள்ளுல கண்ணுக்குட்டிக்கு ஒரு மூக்கலாங்கத்தை குத்துனா பேசாம படுத்துக்கண்டா. கரெக்டுங்க கணக்கு. நீங்க நம்ம பயக விடிய விடிய குடிக்கிறீங்க. விடிஞ்சா கல்யாணம், அப்ப வந்தா போதும். குடி பரவாயில்ல குடிரா. அட சீ குடி. நாய குடி சொல்றேன்ல குடிரா. நாம ரெண்டு பேர் அட பரவாயில்ல குருடா. ஐயோ ஐயோ செல்வி பவுன என்னாச்சு? யார் உங்களை பெட்டில வச்சு முட்டது? தாத்தா நீங்க அப்படி போட அருவாடா. நல்ல குடும்பம்டா தவசி. நான் உன்னை கஷ்டப்பட்டு வெளில கொண்டு வந்தா உங்க அப்ப உன்னை சுலபமா தூக்கல போட ஏற்பாடு பண்றான். இவனை இப்படியே விட்டா பாவம் பச்சை பிள்ளைங்க மனச மாத்தி உன்னை தூக்குக்கு அனுப்பாம விட மாட்டான். நான் சொல்றத சொல்லிவிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன புரிஞ்சுதா? ரெண்டு எங்க எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச போய் உன்னை வெட்டி புளி போட்டுக்கணும்டா. பாவ பெத்த அப்பனாச்சு விட்டா என்ன தூக்கிறப்பறக்கு என் பிள்ளையில தயார் பண்றியா? உன்னைய ஒரே விட்டா கொளாரம் பயனுள்ள எப்படி ஓடணும்? உன்னைய கண்ண சொன்னமா விட்டா தாண்டா என் மனசாரு வேணாம்டா. பெத்த அப்பனை கொண்டா அந்த பாவம் உன்ன சும்மா விடாதுடா. எப்ப என்ன தூக்க அனுப்புற அளவுக்கு வந்துட்டியோ இனி என்னடா அப்ப முள்ள வர வேண்டி கிடக்கு? மகனே வேணாம்டா வேணாம்டா தவசி வேணாம்டா. கொல்லி போட ஒரு புள்ள வேணுடே. கோயில் கோயிலா போய் தமிழ்த்து விட்ட பெத்தடா அதுக்காக அருவாளை கீழே போற நாய. பெத்த அப்பனையே வெட்டி கொள்றது பெரிய பாவம்டா. சர்வனையா நீங்களாவது சொல்லுங்க அவனுக்கு, நீங்களாவது சொல்லுங்க. தவசி, உங்க அப்பா அப்படி என்ன உன்கிட்ட பெருசா கேட்டுட்டான்? நீ தான் அவனுக்கு செஞ்சு கிழிச்சிட்ட. ஒரு கொல்லிக்கு ஆசைப்படுறான். உன்ன பிள்ளையா பெற்றதுக்கு அவனுக்கு கொல்லிய போட்டு புண்ணியத்தை தேடிக்கடா. தவசி வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. தவசி மகனே வேணாம்டா மகனே வேணாம்டா. உங்க அப்பா உன் காலை பிடிக்கிறது உன் கழுத்துல தூக்கு கைத்த மாட்டதாண்டா. புத்தி இருந்ததுன்னா குழச்சிக்க. அர்த்தம்
வேடா விடிஞ்சா நீ மாப்பிளடா தவசி எனக்கு கருதம்மாவுக்கும் ஒரு தீராத கணக்கு இருக்கடா பங்காளி தவசி நீ என்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்கடா பொண்டாட்டிய நான் தொட்டேன்னா அது நான் உனக்கு செய்யற துரோகம் கட்டின பொண்டாட்டிய நீ எனக்கு விட்டு கொடுத்த அது நீ உன் பொண்டாட்டிக்கு செய்யற துரோகம் அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரி மட்டும் உன் கருத்தம்மாவ ஒரு 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 நாளைக்கு நான் வச்சுக்கிறேன்டா தம்பி என்னடா பாக்குற நாளையில இருந்து கருத்தம்மாவ நீயே வச்சுக்கட அது மட்டும் இல்ல அஞ்சு ஏக்கர் நிலம் என் கார வீடு அஞ்சு செரிசி மாடு ரெண்டு எரும மாடு இந்த கருத்தம்மா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கடா தவசி செல்லாமத்து இந்த உடம்பு என் உசுறு என் பொண்டாட்டி பிள்ளைய எல்லாம் ஒரு சொத்து வச்சுக்க கருத்தம்மா 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 அரிய கருத்தம்மா இந்த இருட்டுல உன்னை எங்க நீ தேடுறது வெக்கப்பட்டு விளக்கு அழைச்சு விவரமா படுத்திருக்கியா அல மல்லிகப்பு கத்துறது செலவுத்து நீயா கருத்தவா செலவுத்து நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்க தப்பு 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 ரொம்ப நேரம் ஆச்சுடா கருத்தம்மா தவிர வேற எந்த பாவமும் அறியாத என் அக்காவை அடிச்சு கொன்னியே ஒன்ன பெத்த பிள்ளைங்களை பணைய வச்சு கட்டாய பரிசம் போட்டியே உன் கணக்க தீக்க வேண்டாம் அப்பனுக்கு அப்பனா மாமனுக்கு மாமனா இருந்த உன் அப்பன உசுரோடு தீ வச்சு எரிச்சியே அந்த கணக்கை யாரா தீக்கிறது
என்னையே கூட்டி கொடுக்க சம்மதிச்ச நீ கருத்துமா வேணாண்டி. நாளைக்கு பெத்த மகளை கூட கூட்டி கொடுப்படா. இனிமே உன்னை உயிரோட விட்டா அந்த சாமி கூட என்ன மன்னிக்காது. உடலால் தீர்மானிக்கும் பழைய இலக்கணத்தை உடைத்து இது போகிறாளே இந்த கருத்தம்மா. இவள் உடலால் ஒரு பெண், உள்ளத்தால் ஒரு ஆண். நாளை உதயமாகவிருக்கும் பெண் விடுதலையின் புதிய சகாப்தத்திற்கு இந்த கருத்தம்மா முதல் வித்து.